நபிகள் நாயகம் நன்மை பயக்கும் கவிதைகள் யாவும் அல்லாவின் அருட்கொடைகளே என்று ஒரு வசனம் இருக்கின்றது அதை நினைவூட்டும் விதமாக பேராசிரியர் அபு அவர்கள் சுயநலத்தின் வளர்ச்சி என்று பதிவிட வருகிறார் வந்தாயே தாயே வாமகனே என்றாயே தந்தாயே நாவில் சரம் சரமாய் தமிழ் பாடு உன்னை மறப்பேனா பாடாதிருப்பேனா என்னை தான் எரித்தாலும் எரிகின்ற நெருப்பு நிலே காணும் உலகம் தமிழ் தாயே வள்ளுவன் பாக்கிய பிறந்து கம்பன் கைகளிலே தமிழ்ந்து கண்ணதாசனின் காதலியாய் விண்ணுக்குள் மலையாய் மண்ணுக்குள் நீராய் உனக்குள் நானாய் எனக்குள் நீராய் நமக்குள் நாமாய் வீற்றிருக்க நமக்குள் முத்தாக பிறந்துட்டு சத்தாக விழுந்துட்ட கரம் சரம் தாழ்ந்த கடும் வணக்கங்களும் நல்ல கைதட்டுங்க ஒன்னும் வஞ்சனையே வைக்க வேண்டாம் நல்ல உற்சாகமாக இருந்தா அதுக்காக தான் இந்த ஒரு அற்புதமான ஒரு பட்டிமன்றம் அதுவும் இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளில் வச்சிருக்கிறாங்க இந்த நிகழ்வுடைய துவக்கத்துல இந்த இன்னாகிரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்தது நிகழ்ச்சியினுடைய துவக்கம் நடந்தது எனக்கு அன்பு மரியாதைக்குரிய நடுவர் அவர்களுக்கு ஒரு இஸ்லாமிய பெரும் சகோதரர் ஒருத்தர் பொன்னாடை போத்தினார் மாறாக நம்ம நடுவர் அவங்களுக்கு பொன்னாடை போத்துறாங்க இதை கீழிருந்து அமர்ந்து பார்த்த பொழுது எனக்கு என்ன தெரியுமா தோன்றியது விபூதிக்கு தொப்பி பொன்னாடை போத்தியது விபூதிக்கு தொப்பி பொன்னாடை போத்தியது மாறாக தொப்பிக்கும் விபூதி பொன்னாடை போத்தியது போத்திய தினம் கிறிஸ்துமஸின் சிறப்பு பட்டிமன்றம் சமோதத்துவம் ஜாதிமத வேறுபாடு இல்லாமல் ஒரு கல்லூரி இருக்கிறது என்று சொன்னால் அது ஜெயின் கல்லூரி என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு அரங்கமாக இருக்கிறது நட்சத்திர பேச்சாளர்களை வைத்து பட்டிமன்றம் பார்த்திருக்கிறேன் நட்சத்திரங்களை ரசிகர்களாக அமரவிக்கின்ற பட்டிமன்றம் இந்த பட்டிமன்றமா தான் இருக்க முடியும் அவ்வளவு அற்புதமான ரசிகர்கள்லாம் உட்கார்ந்து இருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது நிறைவில் ஒரு அம்மா வந்தாங்களே அடேங்க அப்பா அம்மா நல்லா இருக்கீங்களம்மா நல்லாவே இல்ல நல்லா இருக்கங்கிறீங்க பரவாயில்ல இருந்துட்டு போங்க என்ன பேச்சுங்கிறீங்க அடேங்க அப்பா வாய அவங்க பாத்திலும் வண்டி வண்டியா பேசிக்கிட்டு இருக்காங்க கடைசி வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னே தெரியல நான் கும்பகோணத்தை பார்த்ததே இல்லை நானும் உங்களை மாதிரி ஒரு அம்மாவை இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அம்மா இன்னொன்னு சொன்னாங்க பாத்தீங்களா எங்க வீட்டுல போன வாரம் கேஸ் காலி இப்படியே நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்க மாமாவும் அவர் பாக்கெட்ல வச்சிருக்க காசும் காலி ஆயிடும்னு சொல்ல வந்தேன் இன்னொன்னு சொன்னாங்க பாத்தீங்களா காலமாட்டு மேலே எங்களுக்கு பிரியம் பாசம் ஒரு பசுமாடுனா காலமாட்டு மேலே பிரியம் வைக்கத்தானே செய்யும் அதனால தான் அந்த பாசம் வந்திருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் இன்னொன்று ஒரு கவிதை சொன்னாங்களாம் ஒரு அம்மா ஒரு பொ பொண்ணு வந்து அவங்கள்ட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களை பார்த்து ஒரு கவிதை சொன்னாங்களாம் ஒரு முளை கயிறு இருந்தா ஆ இது ஒரு முளமா அதுன்னு கேட்குறேன் இந்த கழுத்துக்கு ஒரு மளை பத்துமா நீங்க நீங்கள் சொல்லுங்க பத்து பதினஞ்சு தேவைப்பட மாட்டுக்கு வயிற்றில் வாயில் அள்ளி போட்டது பூரா குப்பை அதனால வெளியில வந்தது தொப்பை அந்த கதை தான் அந்த பேக்ரவுண்ட் என்ன பேச்சு பேசி அது முதல்ல வந்தார் அன்பு சார் அடரா என்ன ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை சொன்னா தெரியுமா நாங்கள்லாம் என்னமோ அன்புக்கு எதிரியாக இருக்கிற மூன்று தீவிரவாதிகள் மாதிரியும் இவங்க மூணு பேரும் அண்ணன் இருந்து குளோனிங்ல எடுத்த மாதிரியும் என்ன மாதிரியான ஒரு பேச்சு போய் பேசிட்டு போய் உட்கார்ந்துருக்காங்க அதுல ஒரு ஒரு விஷயம் சொன்னார் பாத்தீங்களா ஒரு கண்ணத்தை அடிச்சா கண்ணத்தை காட்டாத என்ன திருப்பி இவனுக்கு வலிக்குமே இல்லையா அடிச்சவன் உள்ளங்கை வலிச்சிடப்படாதுன்னு நீ காட்டாத உங்களை தேடிக்கிட்டு ஆனா நடுவரை பத்தி சொல்லாம நான் பேசின நல்லா இருக்குமா அவர் சட்டம் மட்டுமா மட்டுமல்ல மனசே வல்ல அற்புதமான நடுவர் சுயநலத்தோடு தீர்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நடுவர் ஏன்னா நிறைய நிறைய நடுவர்கள் புத்தகங்களை வாங்கி வீட்டு மூலையில் தான் வைப்பார்கள் புத்தகங்களை வாங்கி வீட்டு மூலையில் வைத்திருக்கக்கூடிய நடுவர்களை நிறைய பேர் நான் பார்த்திருக்கிறேன் வாங்கிய புத்தகங்களை படித்து தன் மூலையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நடுவர் யாருன்னா எங்க அற்புதமான நடுவர் தான் யோசனை பண்ணி பாருங்க எவ்வளவு அற்புதமா நான் உன்னே ஒண்ணு சொல்றேன் சார் சுயநலம் அப்படிங்கிறத இவங்க மூணு பேருமே தப்பா புரிஞ்சுக்கிறாங்க நீங்க நபிகள் நாயகத்தினுடைய ஒரு சின்ன ஹதீசை அழகா முன்னுரையில சொன்னீங்க இல்லையா அதை கூட நான் ஒரு வகையான சுயநலமாகத்தான் பார்க்கிறேன் ஃபர்ஸ்ட் சுயநலங்கிறது கெட்ட விஷயமாவே பார்க்காதீங்க ஏன் தெரியுமா நபிகள் நாயகத்தை தாண்டி ஒரு முதியவர் சென்று கொண்டிருக்கிறார் அவரை தாண்டி நாம போயிட்டோம்னா அவர் மனசு சங்கடப்படுமே நபிகள் நாயகம் நினைச்சாங்க பாத்தீங்களா பிறர் மனது சங்கடப்படாமல் நடந்து கொள்ள வேண்டும் என்பது கூட ஒரு வகையான சுயநலம் என்பதை நீங்கள் மறந்துடாதீங்க அந்த சுயநலம் ஆரோக்கியமானது வேணுங்கிறத நாங்க சொல்றோம் சார் எப்படி நீங்க வந்து அதெல்லாம் இல்லாம இருக்க முடியும்னு சொல்றீங்க அதுல இன்னொரு இந்தம்மா வந்து ஒரு ஒரு பாயிண்ட் சொன்னாங்க பாத்தீங்களா இதயத்துக்கு நடிக்க தெரியாது இதயத்துக்கு நடிக்க தெரியாது அதுக்கு துடிக்கத்தான் தெரியும் இந்த மாதிரி பேச்செல்லாம் விட்டு தான் என் பொண்டாட்டியே நான் இதயமாவே என் மனசில் வச்சிருக்கிறேன் இப்போ அதுக்கு நடிக்கவும் இல்ல துடிக்கவும் தினம் தினம் வீட்டில் போட்டு அடிக்கத்தானியா தெரியுது அப்புறம் எங்க இருந்தியா உங்க அன்பு இருக்குது யோசனை பாருங்க எவ்வளோ கொடுமை அதில் இன்னொருத்தர் இன்னொரு பாயிண்ட் சொன்னார் பார்த்தீங்களா எங்கள் அன்பு சாரு மெசேஜ் அனுப்புனா அனுப்புவது அன்பான் டெலீட் பண்ணுறது சுயநலமா டெலிட் பண்ணாம வீட்டுக்கு போனா எனக்கு அன்பு வராது வம்பு தான் வரும் ஏன்னா அவ்வளவு பேரோட கான்டாக்ட் நான் வச்சிருக்கிறேன் ஐ மீன் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கிறேன்னு சொல்ல வந்தேன் நீங்க பாட்டுல எதையாவது கோத்து விட்டு போயிடாதீங்க இன்னைக்கு காலமே மோசமா இருக்குது சார் அன்பு இல்ல சார் அதனால தான் பாட்டிலே அழகா சொன்னா காலம் கலிகாலம் ஆகி போச்சுடா கம்ப்யூட்டர் கடவுளாக மாறி போச்சுடா பிள்ளைங்க தெரியாம குழந்த பிறக்குது பொம்பளைங்க சேர்ந்து இங்கே குடும்பம் நடத்துது டப்பு மட்டும் வச்சிருந்தா போதும் நீங்க தப்பு தண்டா செஞ்சாலும் நியாயம் டப்பு மட்டும் வச்சிருந்தா போதும் நீங்க தப்பு தண்டா செஞ்சாலும் நியாயம் பொய்ய சத்தையும் செய்யும் இந்த பூமி எப்படி ஓயும் இதை பார்க்க பார்க்க மனுஷ கொண்ட பக்தி குறையுது வினி தீர்க்க வந்த சாமி கூட ஆற்றில் கரையுது மகா கணபதி மகா கணபதி ஏன்னா அவங்கதான் தப்பு இருக்குன்னு சொன்னாங்க அப்புறம் கணபதினு சொல்றேன் என்ன தப்பு இருக்கு இவ்வளோ கலவரம் நடந்துகிட்டு இருக்குது இந்த காலகட்டத்தில் நின்றுகிட்டு அன்போடு இருங்க அன்போடு இருங்கன்னா எங்கள் அணி தலைவர் பேசுகிற பொழுது ஒரு அற்புதமான விஷயத்தை அப்படி போகிற போக்கில் சொன்னார் நடுவர்களே நீங்கள் குறிப்பு குறித்து வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த தலைமுறையே சரியில்லையா அடுத்த தலைமுறை எப்படி நல்லா இருக்குங்கிற ஒரு கேள்வி வச்சார்ல நான் அதை தான் சொல்கிறேன் இந்த தலைமுறையிலேயே அன்புங்கிற விஷயம் இல்லை ஃபஸ்ட்டு சுயநலத்தோடு தான் சார் அலைகிறேன் அன்புங்கிற விஷயம் இல்லை ஆரோக்கியமே இல்லைங்க இன்றைக்கிலாம் ஆரோக்கியமே இல்லை காலையில் விடிய காலையில் பாருங்கள்ல எந்த சிட்டியிலன்னு இல்லை கிராமத்தில் கூட பாருங்கள் அறுபது வயசான எல்லாம் வாக்கிங் போகிறாங்க ஒரு கை இந்த பக்கம் வாணியம்பாடிக்கு போகுது இன்னொரு கை திருப்பத்தூருக்கு போகுது என்ன இவ்வளோ வேகமாக நடக்கிறீங்க இப்படி நான் நடக்கலைன்னா என்ன தூக்கிட்டு நாலு பேர் நடத்துவாங்க டாக்டர் சொல்லியிருக்காரு எந்த டாக்டர் சொன்னார் சொன்ன டாக்டர் அந்த பின்னாடி தான் வந்துக்கிட்டு இருக்காரு அவரும் வாக்கிங் போகிறார் அவருக்கும் சுகர் எங்கள் ஊரில் ஒரு ஆளுக்கு சார் நூற்றி நாற்பத்தெட்டு கிலோங்க இடையே குறையில ஆறு வருஷமாக வாக்கிங் போகிறோம் என்னடா நூற்றி நாற்பத்தெட்டு கிலோ ஆறு வருஷமாக வாக்கிங் போற இடையிலே குறையிலேன்னு போய் பார்த்தா வாக்கிங் கிளம்புறப்பே இரநூறுவாய் பாக்கெட்டில் வச்சுருப்பான் கொஞ்சம் தூரம் நடக்க வேண்டியது நாலு பண்டா வாங்கி திங்க வேண்டியது கொஞ்சம் தூரம் நடக்க வேண்டியது ரெண்டு வடையை வாங்கி திங்க வேண்டியது காய்கிலும் மிச்சரை வாங்கி திங்க வேண்டியது அப்புறம் இருந்து உடம்பு குறையிறது யோசனை பண்ணி பாருங்கள் எங்கங்க இன்னைக்கு அன்பு இருக்குது எங்கே அன்பு இருக்குது அன்றைக்கி திரும்பி நீங்கள் பதில் சொல்கிறதுக்கு வந்துட அதிகமாக இந்த அன்பு இருக்குன்ட்டு அது எங்களுக்கு தெரியும் நல்லா இன்னைக்கு பெண்கள் எல்லாம் சீரியலை பார்த்து அழுகுறாங்கன்னா எங்க ஆம்பளை ஆள் பூரா ஃப்ரிட்ஜ புட்டி பாத்தியா அழுகுறான் என்னைக்கு வச்ச குழம்ப சூடு காட்டி ஊத்துவாள் என் மனைவி கத்திரிக்காய் குழம்பு வச்சு கொடுக்குறான் சார் அவ்வளவு சொன்னாடியே போன மாசம் பன்னெண்டாம் தேதி கத்திரிக்காய் குழம்பு வச்சு அதே டேஸ்ட் அடியா அதே தான் யா அதே தான் மிஞ்சினது ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தா கொண்டாந்து ஊத்துறேன் எங்க இருந்து இருக்குது அன்புன்னு கேக்குறேன் இனி ஏன் வீடுன்னா கல்யாணம் பண்ண அன்னைக்கு சொன்னான் இனிமே இது உங்க வீடு இல்லைங்க ஏன் வீடுன்னு சொன்னான் யார் என் பொண்டாட்டி நான் கூட பரவாயில்ல புகுந்த வீட்டை கூட பிறந்த விட்டான்னு நினைக்கிறாளேன்னு நம்பி ஏமா அந்த 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 அன்புனால இப்போதான் தெரியுது இனிமே இது உங்கள் வீடு இல்லை என் வீடுன்னா எங்கள் அப்பா அம்மா எங்கள் வீட்டில் இல்லவே இல்லை அவங்க அப்பா அம்மா தான் இருக்கிறாங்க அவங்க அண்ணன் தம்பி தான் எனக்கு என்னதுமோ ஒரே வருத்தம் அவங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு வர்றா அவங்க அண்ணன் தம்பியை கூட்டிட்டு வர்றா ஒரு நாள் அவள் தங்கச்சியை கூட்டிட்டு வரவே மாட்டேங்கிறாங்க அதுதான் எனக்கு வருத்தம் எங்கேயா இருக்கு அன்பு இருக்குது யோசனை பண்ணி பாருங்க அப்படின்னா அன்பு எல்லாத்தையும் சேர்ந்துருக்கணுமா இல்லையா அதனால் அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டு அண்ணன் தம்பி கூட்டு வர்றது தங்கச்சியை மட்டும் ஆஸ்திரேலியா விடுறது எங்கே இருந்து அன்பு இந்த அன்புக்கு நான் எதிர் சப்போர்ட் பண்ணி பேச முடியுங்களா இந்த இன்னும் இல்லை ஆங்கிலம் எடுத்துக்கங்களேன் இவங்க சொல்கிற மாதிரி தான் அன்புங்கிறது வேணும்னு தான் நாங்களும் ஆசைப்படுறோம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அது இல்லைங்கிறது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு அருமை சகோதரி சங்கவி சங்கவிதனமா அவங்க பேசுகிறப்போ ஒரு செய்தியை சொன்னாங்க இங்கே நாங்கள் சொல்கிற பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு அன்பு தான் சொன்னாங்க நான் ஏற்றுக்கிறேன் நல்ல தலைப்பை உள்வாங்குங்க அடுத்த தலைமுறையின் எதிர்காலம் எதில் இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருந்தா நாங்களும் உங்களை மாதிரி அன்புன்னு சொல்லியிருப்போம் ஆனா அதுல கேட்டிருக்க கேள்வி என்ன தெரியுமா அடுத்த தலைமுறையின் எதிர்காலம் எதில் இருக்கிறது அப்கோர்ஸ் செல்ஃப் சுயநலங்கிற ஒரு விஷயத்துல தான் அடுத்த தலைமுறை இருக்குங்கிறத தயவு செஞ்சு மறந்துடாதீங்க யோசனை முடி பாருங்க இன்னைக்கு அன்புங்கிறது இருக்குதாங்க ஒரு ஆண் கூட பெண் தன்னை தேடி வர்றப்ப இந்த அன்புங்கிற ஒரு விஷயத்தோட தான் நம்ம பா அணுகிறான் அன்னைக்கெல்லாம் பாருங்க ஜல்லிக்கட்டு பத்தி நிறைய சொன்னீங்களே ஜல்லிக்கட்டுன்னு ஜல்லிக்கட்டுல என்னத்த பெரிய நீங்க அன்பை செலுத்தி விட்டீங்க அன்னைக்கு வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கீங்க ஜல்லிக்கட்டு ஓடிக்கிட்டு இருந்தது என் பொண்டாடி பார்த்து சொன்னா ஏங்க எவ்வளோ நாள் டிவிலேயே பாப்பீங்க நேரில் போய் காலையை அடக்க வேண்டியது தானே நான் சொன்னேன் கட்டுனை பசுமாட்டையே அடக்க தான் தட்டு தடுமாறி டிவியை பாத்துக்கிட்டு இருக்கேன் நான் எங்க போய் காலமாட்டம் அடக்குறது ஜல்லிக்கட்டுல போய் நீங்க என்னத்த பண்றீங்க காலையாக அடக்குறீங்க நீங்க நல்லா பாருங்களேன் ஜல்லிக்கட்டில் காளை அடக்கிறவனுக்குலாம் காயமே ஆகாது அங்கே நீர் குச்சியை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவன் சுண்டல் ஊற்றுக்கிட்டு இருந்தவன் வாக்கெட் பாக்கெட் இருந்தேன் இவனை தான் மாடு கரெக்டாக பார்த்து குத்தும் இன்னைக்கு பெண்கள்கிட்ட அன்பு செலுத்தணுங்கிற அது காரணத்தினால தான் சார் ஆண்கள் அன்பு வச்சு பெண்களை பார்த்த ஒன்று ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கையில் வந்துட்டால் தேவதை வந்ததாக நினச்சிட்டு இவன் பாடுறான் பாட்டு ஓஹோ தந்தானத தந்த தந்தான தந்த தந்தனத தந்த தந்தனத தந்தன்னா தேவதை போல ஒரு பெண் இங்கு வந்தது நம்பி உன்னை நம்பி இந்த மைத்துணன் கை தடம் பற்றியிட வந்தது தம்பி தங்க கம்பி பூச்சூடவும் பாய்போடவும் பூச்சூடவும் பாய் போடவும் சுபவேளை தான் தேவதை போலரு பெண் இங்கு வந்தது நம்பியப்ப வருதுன்னு கற்பனை பண்றப்ப ஐயா சொன்னார்ல உங்க ஏஜ்ல ஒன்று வரும் அன்பு வரும்னு சொன்னார்ல அது வம்பு இல்லை சத்தியமா வம்பு

காதலிச்சு முடிச்ச உடனே சொல்லுவான் ஒன்று நான் இருக்கணும் இல்லாட்டி நீ இருக்கணும் என்ன பாயா எங்கெங்க அன்பு இருக்கு ஒரு ஆளு வந்து கேட்குறான் சார் இந்த ஐநூறுவா நோட்டு ஆயிரம் ரூபா நோட்டு செல்லாதுன்னு ஒரு சட்டம் போட்டாங்கல்ல ஒருத்தன் ஓடி வந்து என்கிட்ட கேட்குறான் சார் இந்த பழைய ஐநூறுவா நூற்று ஆயிரம் ரூபா நோட்டு எல்லாம் செல்லாதுன்னு ஒரு சட்டம் மாட்டாங்கல்ல ஆமடா அதுக்கு என்னடா இப்ப அதே போல இதுவரைக்கும் நடந்த கல்யாணம்லாம் செல்லாதுன்னு ஏதாவது சட்டம் போடுவாங்களா இருந்தால் சொல்லுங்க சார் வந்து உங்களுக்கு இப்ப நடுவரையா என்ன பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கே இப்ப இந்த சட்டம் வரும்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான் எல்லாத்துக்குமே அப்படிதான் இன்னைக்கு காலம் மாறி போச்சு யோசனை பள்ளிக்கூடத்தில் கூட பாருங்களேன் சுயநலமா தான் சிறப்பு இருக்கு என்ன அப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க இவங்க தாய் பாசத்தை பத்தி சொன்னாங்கல்ல தாய் பாசத்துல மட்டும் என்ன நீங்க பொதுநலத்தை கண்டுறீங்க ஒரு அம்மா தன்னுடைய பிள்ளைக்கு சொல்லி தருது சார் ஏய் அந்த அருகாம்பத்தியா சுரேஷு அவங்க கூட சேராது அவன் மோசமான பையன் இந்த பத்தியா கோவிந்து அவன் ஒழுங்காவே படிக்க மாட்டான் அவங்க கூட சேராத உடனே பையன் திருப்பி கேட்டான் அம்மாட்ட ஏமா அவனோட சேராத இவனோட சேராத அவனோட கூட்டு சேராத அவன்லாம் கெட்டவன் சொல்றீங்கள ஓம் பிள்ளை நான் நல்லவன் தானம்மா அவனோட சேர்ந்து நானும் கெட்டு போயிடுவேன் நினைக்கிறேன் தவிர ஏன் கூட மூணு கெட்டவனுங்க சேர்ந்து நான் அவனும் என்ன மாதிரி நல்லவன் ஆக மாட்டானம்மா ஏமா நீ பெத்த பிள்ளையே நம்ப மாட்டேன்னு ஒரு பிள்ளை திருப்பி கேட்குதுன்னா சுயநலம் கலந்த வாழ்க்கை இருக்கு அதுல பொதுநல இல்லைங்கிறத தயவு செஞ்சு நீங்க மறந்துடணும் சார் யோசனை பண்ணி பாருங்கள் அழகாக ஒரு செய்தியை என் அணியில் பேசின அந்த அன்பு சகோதரி சொன்னாங்க ஒரு தனி மனிதன் நல்லா இருந்தாலே அந்த குடும்பம் நல்லாயிருக்கும் ஒரு குடும்பம் நல்லா இருந்தாலே அந்த ஊர் நல்லாயிருக்கும் நீங்கள் எப்படி கொண்டு வர முடியும் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே அன்பு வேணும் அன்பு வேணும்னு ஃபர்ஸ்ட் உங்கள் வீட்டில் நீங்கள் உங்கள் கணவன் மேலே அன்பை வையுங்க இப்படி வம்ப வைக்காதீங்க அப்புறம் ஊருக்கு உபதேசம் பண்ணலாம் இவங்க வீட்லயே ஏகப்பட்ட குளறுபடி இருக்கு இவங்க ஊருக்கு வந்து அன்பா இருங்கன்னு சொல்ல வர்றாங்களாம் அடிதடி கலவரத்தை பண்ணி விட்டுட்டு வெளியில நல்லா இருங்க அப்படின்னு சொன்னா என்னங்க ஆகுறது யோசனை பண்ணி பாருங்க மனதில் நிற்கக்கூடிய செய்தி ஒரே ஒரு செய்தி தான் சார் அழகா சொன்னா பாருங்க ஒரு முனிவர் போய் குளத்துல ராமேஸ்வரத்துல குளிச்சுட்டு வெளியில வர்றாரு குளிச்சுட்டு அந்த குளத்துல குளிச்சா புண்ணியம் கிடைக்கும் குளிச்சுட்டு வெளியில வர்றாரு ஒருத்தன் காசு கொடுத்து ஒருத்தன் ஊரில் இருக்கிற பெரிய பணக்காரன் அந்த முனிவருக்கு நிறையா இடத்துல மதிப்பு இருக்குடா அவன் மதிப்பு எப்படியாவது குறைக்கணுன்ட்டு ஒரு படிப்பறி இல்லாத ஒரு ஏழை பையனை அழைச்சி ஏன் அந்தாலும் குளிச்சிட்டு வரப்ப அவர் முகத்தில் எச்சில துப்பு அந்தாலும் கோவம் போகிறான் யார் மூஞ்சில் எச்சில் துப்புனா எவ்வளோ கோவம் வரும் எச்சில துப்பு கோபம் வந்து ஒன்று அடிப்பார் ஏன் அவர் பேரை கெட்ட ஆக்கிரலாம் அவர் முனிவர் இல்லை சாந்தமானவர் கிடையாது கோவக்காரருங்கிற பேரை நான் கட்டிடுறேன்னு பிளான் பண்ணி காசு கொடுத்து அந்த ஆள் குளிச்சிட்டு வந்தார் இவன் மூஞ்சில் பொழிச்சுன்னு துப்புனான் பதிலே சொல்லலை அந்த ஆள் திரும்ப போய் குளிச்சுட்டு வந்தார் திரும்பவும் துப்புனா திரும்ப போய் குளிச்சுட்டு இருந்தார் இப்படியே தொண்ணூத்தொம்போது தடவை துப்பி இருக்காங்க நீ எண்ணி பார்த்தியாடான்னு கேட்காதீங்க நான் புத்தகத்தில் படித்தேன் அவ்வளோதான் தொண்ணூத்தொம்போது தடவை துப்பி இருக்கனா இவரு தொண்ணூத்தொம்போது தடவை குளிச்சுட்டு விட்டார் நூறாவது தடவையும் துப்பி இருக்கா போய் குளிச்சுட்டு வெளியில் வந்தார்ல ஐயா என்னை மன்னிச்சிருங்கன்னு காலையில் விழுந்துட்டான் எச்சு துப்புனவன் எனக்கு ஒரு பணக்காரன் தான் இந்த காசு கொடுத்து உங்க பேரை கெட்ட பேர் ஆக்கணும்னு உங்க முகத்தில் எச்ச துப்ப சொன்னா நான் ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை இல்லை ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்ன மாதிரிங்கிற கதையா நான் நூறு தடவை துப்பியும் நீங்க என்னை எதிர்த்து திட்டாம கோபப்படாம சாந்தமா இருந்து குளிச்சுட்டு குளிச்சுட்டு வெளியிட வர்றீங்களே எவ்வளோ நல்லவருங்கய்யா உங்க மேல தப்பான்னு நினச்சிட்டேனே நீங்க நல்லா இருக்கணும்னு அந்த ஏழை ஏழை இந்த பையன் காலில் விழுந்தான் அப்போ அந்த முனிவர் என்ன திரும்ப பண்ணார் எந்திரிப்பா தயவு செஞ்சு எந்திரி நீ என் காலில் விழாத நான் தாண்டா உன் காலில் விழணும் அப்படின்னார் என்னையா சொல்றீங்க ஆமாடா இதே ஊர்ல தான் பிறந்தேன் இதே ஊர்ல தான் வரந்தேன் இந்த புண்ணிய ஸ்தலம் இந்த புண்ணிய நதி தான் இருக்கு இது நாள் வரைக்கும் நான் ஒரு நாள் நூறு தடவை குளிச்சது இல்ல நீ எச்சில் துப்பியதன் காரணமாக இந்த புண்ணிய ஸ்தலத்தில் ஒரே நாளில் நூறு முறை குளித்த புண்ணியத்தை எனக்கு நீ தந்தாயின்னு சொல்லி சொன்னானா அந்த பொதுநலத்தில் கூட ஒரு சுயநலம் இருக்க போக தான் இந்த வெற்றி கிடைத்தது என்று சொன்னால் கூழு சுண்டல் வேர்க்கடலை வத்தக்கரை விடுமாங்க சுண்டகஞ்சி சுட்டமலம் மக்காத்தல் நீர் மறு பேட்டிக்கு கடமுட்டா கம்மி வெள்ளரிக்கா அவிச்சமிட்டு ஆஃப் ஆயில் இவங்க பேசின பேச்சு இது எல்லாமே டூப்பு தான் டாப்பு எங்களுக்கு தான் நீங்க தரணும் தீர்ப்பு இல்லைன்னா இந்த கல்லூரி பெண்களே உங்களுக்கு வைப்பாங்க ஆப்பு என்று சொல்லி நடுவர் அவர்களே எங்க அணிக்கு நீங்க தீர்ப்பு கொடுத்துட்டீங்கன்னா நாங்க புத்திசாலி ஏன்னா ஜெயிச்சர்றோம்ல எதிரணிக்கு நீங்க தீர்ப்பு கொடுத்துட்டீங்கன்னா நாங்க முட்டால் ஏன்னா தோத்துறோம் இவங்கள்ட்ட இவங்க தோக்கறதா பாருங்க எங்க அணிக்கு நீங்க தீர்ப்பு கொடுத்துட்டீங்கன்னா நாங்க புத்திசாலி எதிரணிக்கு நீங்க தீர்ப்பை குடுத்துட்டீங்கன்னா நாங்க முட்டாள் எங்களை புத்திசாலி என்று இன்னொரு புத்திசாலியால் தான் சொல்ல முடியும் எங்களை முட்டாள் என்று இன்னொரு முட்டாளால் தான் சொல்ல முடியும் நீங்க தீர்ப்பை யார் பக்கம் வேணாலும் கொடுத்துக்கங்க வியக்க வைத்த ரசிக பக்க நன்றி பாராட்டி மீண்டும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்தை சொல்லி என்றைக்குமே அடுத்த தலைமுறை எதில் இருக்கிறது என்று கேட்டால் நான் நல்லா இருக்கணும் மற்றவங்க பேசுறத விட நாம் பேசுறப்ப கை கைதட்டு வரணுங்கிற அந்த சுயநலத்தில் தான் இருக்கிறது என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு மீண்டும் நன்றி பராட்டி விடுபடுகிறேன் நன்றி வணக்கம் சைக்கிள் கேப்ல அபு வச்சுட்டியப்பா ஆப்பு என்று பேராசிரியர் மிக ஆழ்ந்த கவனத்தோடு தன்னுடைய வாதங்களை இந்த மேடையில் பதிவு செய்திருக்கிறார்கள் இறுதி கட்டமாக தீர்ப்புக்கு வந்திருக்கின்றோம் பங்கேற்று ஏதோ விளையாட்டாக ஒரு விதா ஒரு விவாதம் ஒரு பட்டிமன்றம்னு நினைக்காம இந்த சமூக அக்கறையோடு இந்த அறுவரும் இந்த மேடையில் தன்னுடைய கருத்துக்களை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் மிக சிக்கலான ஒரு நெருக்கடியான நேரத்தில் ஒரு அக்கினி பரீட்சையில் நான் இங்கே உட்கார்ந்துருக்கிறேன் அன்புன்னா என்ன தான் கெடினும் தக்கோர் கேடு என்ன இருக்கு நமக்கு ஒரு கெடுதல் வந்துவிட்டால் அதற்காக மற்றவர்களுக்கு அல்லது பெரியோர்களுக்கு கெடுதல் செய்யாமல் இருப்பது அன்பு தன் உடம்பின் ஊண்கெடின் கைத்து உண்ணற்க இந்த உடம்பெல்லாம் பசி பண்டில் கும்பி குடல்லாம் கருகுகின்ற நாத்தம் அடித்தாலும் கூட தவறான வழியில் அல்லது தவறான நபர்கள் வீட்டில் உணவருந்தாரே வான் கவிந்த வையமெல்லாம் பெரினும் சொல்லற்க பொய்யோடு இடைமிடைத்த சொல் அப்படிங்கிறான் உனக்கு இந்த உலகத்தினுடைய அத்துணை பொருள்களும் வெகுமதியாக கொடுக்கப்பட்டாலும் அத்துணை பதவிகள் வந்தாலும் தவறாக பொய்யை சொல்லாதே அப்படின்னு மன்றம் பெரியவர்கள் முன்பே பதி பதிவு செய்திருக்கிறார்கள் இப்போ நமக்கு தெரிய வேண்டிய உரிமை அன்பு இந்த பூமியில் ஜெயித்ததா தெரேசா அம்மை கரத்தில் அவன் துப்பிய உமிழ்நீரை கையில் வாங்கி இந்த தேச குழந்தைகளுக்காக பாடுபட்டார்கள் அந்த பாடுபட்டதின் பலனாக எத்தனையோ ஒரு அறக்கட்டளை அவர்கள் நிரம்பினார்கள் அந்த அறக்கட்டளை நிறுவுவதற்கு முன்பு சாரி நான் ஒரு பதினஞ்சு நாளாக வெளிநாடு வெளியூரை சுற்று கொஞ்சம் மன்னிக்கணும் அந்த மக்களை அந்த நிலைக்கு ஆட்படுத்தியது அங்கு நடந்த ஆட்சியின் குற்றமாக அல்லது அங்குள்ள மக்களுடைய புரியாமையா அறியாமையா அல்லது தங்களுடைய கடனை அவர்கள் செய்யாத காரணமா என்பதை இந்த மன்றம் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டியிருக்கின்றது சரி ஒரு மாபெரும் மகான் நிலை அடைந்த திரைசா வாழ்ந்து முடித்த பின்பு அதனுடைய பதிவுகள் அதனுடைய பாதிப்பு இந்த மேற்கு வங்கத்தில் இன்று வரை இருக்கிறதான்னா அங்கே தான் சாரதா கேம்ங்கிறது நடந்துகின்றிருக்கு அப்போ அந்த தெரேசாவினால் உண்டாக்கப்பட்ட அந்த எதிர்காலம் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லப்பட்டதா செல்லப்படவில்லையா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது இந்த இளைஞர்கள் இரத்தங்கள் குருதிகளெல்லாம் கொப்பளித்து இந்த ஜல்லிக்கட்டுக்காக மெரினாவில் மிகப்பெரிய உலகம் காணாத ஒரு போராட்டம் நடந்ததற்கு பின்பு அந்த பின் பின்விளைவுகளால் அந்த பூமியில் அந்த டெல்டா பிரதேசங்களில் நடக்கக்கூடிய அந்த கஜா புயலுடைய நிவாரணங்களில் தன்னுடைய கடமையை குடும்பத்தை மறந்து ஆற்ற விளைந்த உதவி கலெக்டரும் அதிகாரிகளும் தாக்கப்பட்டு அவர்களுடைய வாகனங்கள் எரிக்கப்படுகிறதே பாசிட்டிவாக மட்டும் சொல்கிறீங்க அவர் வண்டியில் தேங்காயை போட்டு அனுப்புனாங்க இளநீர் போட்டு அனுப்புனாங்க என்பது சத்தியம் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் அந்த மக்கள் எங்கோ இருக்கக்கூடிய அரசின் கடமையை செய்ய வேண்டிய அதிகாரி இரவுபகல் பாராமல் சேற்றிலும் தன் இடத்துல வந்து நமக்கு உதவி செய்கிறானே என்று அவர்கள் வரவேற்காமல் அந்த அன்பின் எழுச்சியினாலே அந்தாண்ட சித்தப்பா பெரியப்பா அடுத்த ஊருக்கு தானே கொடுத்துருக்கான் நம்ம கொஞ்சம் பொறுமையாக அல்லது ஒரு ரெண்டு மணி நேரம் காத்திருக்கலாமே அப்படி என்று அவர்கள் ஏன் நினைக்கவில்லை அப்போ அந்த எடுத்த தலைமுறை எதை நோக்கி பயணிக்கிறது என்ற ஒரு அச்சம் நம்ம நெஞ்சில் வருகிறது எல்லா தாயார்களும் தன்னுடைய பிள்ளையை சுயநலத்தில் தானே வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லி ஆமாம் சேற்றை குடப்பிய சிசு தன் கையினால் சோற்றை குடப்பினும் சொர்க்கம் என்று என்னும்னு நாமக்கல் கவிஞர் பேசு பத்து நாளாக சமைக்கலை அவசரமாக ஒரு சாதம் அரிசி சாதத்தை வடிச்சுட்டார் தாயார் தகப்பனார் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறார் ஆற வச்சுருக்கா ஃபுல்லாக அவசரமாக ஒடியாந்து இந்த சோத்தில் சுட சுட கையை வைக்கிறது அம்மான்னு கத்துது அப்பன்னு சொல்கிறான் சனியம் பிடிச்ச புள்ள பறக்கா தாய் சொல்கிற ஐயோ என் புள்ள கைரேக எவ்வளோ அழகாக இருக்குது இந்த பட்டிமன்ற பேச்சாளர் அபு மாதிரி அன்பு மாதிரி சுகுமார் மாதிரி பெரிய ஆளாக வருவான்னு சொன்னான் அது அளவு கடந்த பாசமாக அல்லது சமைக்கிற வரைக்கும் பொறுமையாக காத்திருக்கும் என்ற ஒரு பாடத்தை அந்த தாய் தன் பிள்ளைக்கு கற்பிக்கவில்லையா என்ற ஒரு கேள்வியை இந்த மன்றம் ஆய்வு செய் அதே மாதிரி வெட்டனவை மெத்தனவை வெல்லாவாம் வேடத்தில் பட்டுருவும் கோல் பஞ்சில் பாயாது நெட்டிருப்பு பாறைக்கு நெக்கு விடா பேராய் பசுமரத்து வேருக்கு நெக்கு விடும்னு அவை சொன்னான் என்ன சொன்னான்னா ஒரு ஈட்டியை யானையில் குத்துனிங்கன்னா குடல்லாம் உருவிட்டு வந்துடும் குடல் குழம்புக்கு ஆகும் ஆனால் ஒரு தலவானையில் அல்லது ஒரு பஞ்சு பகுதியில் குத்துனிங்கன்னா ஈட்டி அப்படியே திரும்பி வரும் பஞ்சுக்கும் சேதமாகாது ஒரு மொட்டை பாறையில் நீங்கள் வருகின்ற வரையில் வேலூரில் பார்த்தீங்கன்னா பெரிய பாறை மேலே எத்தனையோ மரங்கள் இருக்குது அங்கே கடப்பாறையை வைத்து அடித்தால் அது விலகி கொடுக்காது ஆனால் அதில் தான் வேர் விட்டு மிகப்பெரிய மரங்கள் வரும் அன்பினாலே இந்த பூமியில் ஆள முடியுமே ஒழிஞ்சு அதுக்கு தான் லவ் இஸ் த ஒன்லி கீட்டு ஓப்பன் ஆல் த மோஸ்ட் இம்பாசிபிள் கேட்ஸுன்னு சொல்கிறோம் சரி அந்த அன்பினால் மட்டும் உலகத்தை நீங்கள் சாதித்து விட முடியும் பாராட்ட முடியும்னு சொன்னால் இப்போ நான் வந்தேன் எனக்கு டிஃபன் கொடுத்தாங்க எல்லாம் செஞ்சாங்க போகக்குள்ள சார் நன்றி சார் அன்பாக இருக்கிறோம் சார் மறக்கவே மாட்டோம்னா இந்த அன்பை வைத்து கொண்டு அந்த வாழ்க்கையை என்னுடைய எதிர்காலத்தை நான் திட்டமிட்டு செயல்படுத்த முடியுமா ஒரு அஞ்சு பேரை காட்டி இவர்கள் அன்பானவர்கள் இவர்கள் சொல்கிறீங்க காமராஜர் எழுபது ரூபா வச்சுருந்தார் பதினஞ்சு சட்டை வச்சுருந்தார் காமராஜர் தோக்கடிக்கப்பட்டார் கரெக்டு அதெல்லாம் விட்டுடுங்க அதெல்லாம் அரசாங்கம் அதெல்லாம் ஜனநாயகம் அந்த காமராஜரை பின்பற்றி அரசியல் நடத்துவதற்கு விளைகிறீர்களே ஒளிய காமராஜரை நெஞ்சில் தாங்கி வாழ்க்கை செப்பனிடுவதற்கு யாரும் விரும்பவில்லை தமிழ் மூத்த மொழி அதெல்லாம் குத்தி குத்தி காதில் பூச்செடி வச்ச மொழி நீங்கள் தமிழில் வந்து சொல்லிட்டீங்க எல்லாரும் காதில் பூ வைப்பான் கொஞ்சோண்டு மாலை போடுவான் இந்த வாணியம்பாடியில் வந்து கொத்தி பூச்செடி கூட வைக்கலாம் ஆனால் உங்கள் பிள்ளைகிட்ட நீங்கள் யாராவது தமிழ் பேசுகிறீங்களா ஏதாவது ஒரு பெண்கள் தமிழ் உச்சரிப்பு செல்ல நான் பெரியம்மா மகள் பெரியமானவனேன்னு ஒரு படத்தில் பாட்டுனேன் ஹிந்திலேருந்து வந்து பெரியம்மா மகளேன்னு போயிட்டு அவன் பாடிட்டு போயிட்டான் கேட்டவங்க வந்து ஏண்டா பெரியம்மா மகளை நாங்கள் லவ் பண்ணுறது இல்லைன்னு சொல்லக்கூடாதா யாருமே அன்பு தனக்கு மட்டும் வேண்டும் என்று நினைக்கிறார்களே ஒழிய பிரதிபலனாக அன்பை யாருக்கும் செலுத்துவதற்கு யாரும் தயாராக இல்லை எல்லாரும் சொல்லுவான் எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க அப்போ நாங்கள்லாம் என்ன வானத்திலேருந்து குதிச்சா வந்தோம் எங்கள் அம்மா மாதிரி துவையல் அரைக்க முடியாது அம்மா என்ன பெரிய கேட்ரிங் டெக்னாலஜி படித்த அம்மாவா அது அதெல்லாம் ஒன்றும் இல்லை எங்கள் அம்மா மாதிரி பிரியாணி செய்ய முடியாது போயா உன் தாய்மேல் நீ வைத்திருக்கிற பாசத்தினால் அவர்கள் செய்வது எதுவுமே உனக்கு சுகமாக தெரிகிறதுனால தான் வேண்டாத பொண்டாட்டி கைப்பற்ற கேஸ் காலினாலும் அவளை காலி பண்ண நினைக்கிறே ஒழிஞ்சி அன்பு இருந்துச்சுன்னா ஃபால்ஸ் இஸ் திக் வென் லவ் இஸ் தின் ஃபால்ஸ் இஸ் தின் வென் லவ் இஸ் திக் ஒன்றுமில்லை கணவனுடைய தாம்பத்தியத்தில் காலை அவன் மேலே போடுறான் பொண்டாட்டி அப்போ அன்பே ஆறுவிரேங்கிறான் ஒன்றும் இல்லை அதே ஹாலில் வந்து கால் மேலே கால் போட்டு உட்காந்தா என்ன சொல்லுவீங்க ஏய் யோ மாப்டாம் ஆக இடம்பொருள் ஏவலை பார்த்து தான் அன்பு கூட மதிப்பு பெறுகிறது ஏன்னா பேராசிரியர்கள் சபை நம்மெல்லாம் சொல்லுவோம் அந்த தேசம் சரியில்லை அந்த நாடு சரியில்லை அவன் சரியில்லை இவன் சரியில்லை ஆள்றவன் சரியில்லை ஆண்டவன் சரியில்லைன்னு சொல்லுவோமே ஒழிய நம் கடமையை செல்வதற்கு எனக்கு ஐஸ்பெர்க் வேணும் நான் ஐஸ்வரில் தான் நடந்து போவேன் கொடை வேணும் சிஎம் வந்து கொடை பிடிச்சாதான் ஓட்டு போடுவோம்னு சொல்லுவோமே ஒழிஞ்சு இறையச்சம் இல்லை மனசாட்சி இல்லை அன்பு இல்லை கூட்டு குடும்பம் இல்லை என் தந்தையார் எண்பத்தெட்டு வயசு வரைக்கும் வாழ்ந்தார்கள் நான் கடைசி வரைக்கும் அவர்கள் எதிரில் தலைமை ஆசிரியர் முன்போக்காக இருக்கக்கூடிய பள்ளி மாணவன் மாறி தான் நான் உட்கார்ந்துருக்கேன் நிமிர்ந்து பார்த்து பேசியதில்லை அதனால் நான் கெட்டு போகலை அது அவங்க அப்பா எங்கள் அப்பா காவல்துறை அதிகாரி அதனால் சுட்டுடுவன்லான்னு சொல்லலை அவர்களுடைய செயல் நடைமுறை அன்பை எனக்கு போதித்தது நான் ஒரு பிரபலமான ஒரு கவிஞனாக இருந்த காலத்தில் அம்பேத்கார் சிலை கோலம்பாக்கத்தில் வந்தேன் எட்டாவது வகுப்பு படித்த என்னுடைய வாத்தியார் ரோட்டில் பஸ்ஸுக்கு நின்றுட்டு குசும்புன்னா எங்கள் வாதியார் தான் அப்படியும் மொத்த உருவம் அவர் நான் காரை ஓரமாக நிறுத்திட்டு போய் நமஸ்காரம் பண்ண சாஷ்டாங்கமாக கீழே விடுந்தேன் ஆரடாணி அப்படின்னார் என்னுடைய இயற்பெயர் சந்திரசேகரன் ஐயா என் பேர் சந்திரசேகரன் உங்களுடைய மாணவன் நான் அப்படியாடா நம்ம ஊரில் படித்தவங்க ஒருத்தர் சினிமாவில் பிரபலமாக இருக்கானே அப்படின்னார் ஆமாம் சார் நான் தான் அது உனக்கு அவ்வளோ அறிவு பற்றாதேடா அவர் குசும்பினுடைய அவதாரம் எங்கள் வாதியார் இல்லை சார் அதுக்கப்புறம் வளர்த்துக்கிட்டேன் ஓ சார் எங்கே போய் கொண்டு வந்து தரேன் இன்னைக்கு கொண்டு போய் விடுவாய் நாளைக்கு நீ விடுவியான்னு கேட்டார் எப்படி அவருக்கு ஆனாலும் அந்த ஆசிரியரை வணங்குவதற்கு என்னுடைய கலைமாமணி பட்டமோ கபிலர் விருதோ நான் பெற்ற அரசு பட்டங்களோ தடையாக இல்லை நான் அவர் மேல் வைத்திருக்கக்கூடிய அன்பு அன்னைக்கு என்னை அவர் தமிழ் பக்கம் திசை திருப்பியதுனாலே இந்த சிம்மாசனம் கிடைக்குதுங்கிற நன்றி உணர்வு காஷ்டாங்கமாக நடக்குது ஆக அன்பின் எழுச்சியை அத்துறை பெரியோர்களும் சொல்லுகிறார்கள் சொல்லி இருக்கிறார்கள் அதை மிஞ்சி கம்பனுக்கு மேலே எவனாவது பாட்டு எழுத முடியுமா அது பாரதிக்கு மேலே ஒருத்தன் தத்துவத்தை சொல்லிட முடியுமா நாலு வரியில் அவை சொன்னதை எவனாவது பின்னிட முடியுமா ஒருத்தனும் பண்ண முடியாது சொல்லுகின்றவன் யார் அப்படிங்கிற கேட்கக்கூடிய காலத்தில் எவனுக்கும் தன் கடமையை தன் குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய சுயநலம் இருக்கிறதே ஒளிஜி அதை தாண்டி சுயநிலாம் ஃபுல்ஃபில் ஆனதுக்கப்புறம்னாச்சும் பொதுநலத்துக்கு வரணுமா வேண்டாமா நான் பிகாம் தான் படித்தேன் அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு எப்படி அப்படியே பண்ணி டாக்டரேட் ஆஃப் லெட்ரேச்சர்லாம் வாங்கியிருக்கேன் அதெல்லாம் வேறு விஷயம் நூற்றி முப்பது ரூபாயோட சென்னைக்கு வரக்குள்ள காலையிலேருந்து கண்ணமாப்பேட்டையிலேருந்து ஏவிஎம்முக்கு நடந்து ரெண்டு திருப்பம் போவேன் சாப்பிட்டனா சாப்பிட்லையாங்கிறது தெரியாது இன்றைக்கி நான் ஏசி காரில் போகிறதுக்கு முப்பத்தைந்து ஆண்டுகள் நான் கண் விழித்து உழைத்தது என்னுடைய சுயநலம்தான் என்னுடைய சுயநலம்தான் கஷ்டப்படக்கூடாது சம்பாதிக்கணும் பேர் புகழாக வரணும் ஆனால் அந்த சுயநலத்தை நான் தப்பாக பயன்படுத்திட்டு எது வேணாலும் எழுதலாம் அப்படின்னு பாட்டில் முயற்சி பண்ணி தப்பாக பதிவு செய்திருந்தால் இன்னும் பல ஓடிகள் எனக்கு சேர்ந்திருக்கும் ஆனால் ஒரு நாயை விட கேவலமாக நான் மதிக்கப்பட்டிருப்பேன் அதனாலதான் நல்ல குலம் என்றும் தீய குலம் என்றும் சொல்லளவில் இல்லால் பொருளில் இல்லை தவம் கல்வி ஆழ்வினை என்றுவற்றால் ஆகும் குலம் நல்ல தவஞானியாக இருக்கக்கூடியவன் அவருடைய ஆசீர்வாதம் பண்ண நீ யார் சார் என்ன சார் கம்யூனிட்டி வாணியம்பாடியா அப்படின்னு கேட்பீங்களா ஆசீர்வாதம் தான் கேட்பீங்க ஒரு நல்ல கல்வியாளனை போய் நீங்கள் யார் சார் நம்மவரான்னு கேட்பீங்களா கேட்க மாட்டீங்க ஆழ்வினை ஒரு விஷயத்தை ஒருத்தர் அழகாக எடுத்து செஞ்சானே அவனை பாராட்டுவோமா பாராட்ட மாட்டோமா இதை அடுத்த தலைமுறைக்கு சொல்வதற்கு நமக்கு பொறுமை இல்லை மெக்கானிக்கலான வாழ்க்கைக்கு ரோபோட்டுக்கு தள்ளப்பட்ட ஆனாலும் நியாயமான அன்பின் எழுச்சி இல்லாமல் சுயநலமற்ற அன்பின் எழுச்சி இல்லாமல் அடுத்த தலைமுறை மிக ஆபத்தை நோக்கு விரையும் என்பதனால் அடுத்த தலைமுறையுடைய எதிர்காலம் நியாயமான அன்பின் எழுச்சியிலேயே மலர வேண்டும் என்று எல்லாமல் இயற்கை வேண்டி நிறைவு செய்கிறேன் நன்றிகள் வணக்கங்கள்